ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லியும் அதுக்கு மச்சிங்காக தொட்டுக்கிறதுக்கு நல்லா கமகமான புதினா சட்னியும் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஊத்தப்பம் படம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்குடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அடுத்த வெரைட்டி சாதத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டாங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நல்லாவே சூடு வரட்டும். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு லைட்டாக 1 நிமிஷம் வறுபடட்டுங்க. வறுபட்டதுக்கப்புறம் நம்ம உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்து உளுத்த பருப்பு எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லாவே எண்ணெயிலே நல்லாவே வறுபடட்டுங்க. ரொம்ப நிறம் மாற வேணாம், நிறம் மாறிடுச்சுன்னா நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லாவே பருப்பு வறுபடுறச்சு. இப்போ நான் எண்ணெய் இல்லாமல் ஒரு பிளேட்டில் வடிகட்டி எடுத்து வச்சிடுறேன். அதே எண்ணெயிலே 5 பல் பூண்டு, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லாவே வதக்கிக்கோங்க. அது நம்ம நறுக்கின வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெங்காயம் இருக்குது. நறுக்கின வெங்காயம் 1 கப் அளவுக்கு இருக்குது. வெங்காயமும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாங்க. வெங்காயத்தர நிறம் மாறக்கூடாதுங்க, அந்த மாதிரி பார்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து புதினா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் புதினாவும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு நான் புதினா சேர்த்துக்கிறேன். புதினாவும் நல்லாவே வதக்கிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதக்கும் போது தாங்க புதினா நல்ல வாசனையாக வரும், வாசனையாக இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமும் சேர்த்து லைட்டாக 1 தடவை நல்லா வதக்கிக்கலாங்க. 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான், மீடியம் சைஸில் 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சுங்க. அதே பேன்லேயும் இல்லாமல் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். அதே பேன்லேயும் வச்சுருந்தோன்னா சட்னி வந்து நிறம் மாறிடும். அதுக்காக இன்னொரு பிளேட்டில் கொட்டி நல்லாவே ஆற வச்சுக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 தடவை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. புளி பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கிறேன். தக்காளி இல்லாத டைமில் இந்த மாதிரி சட்னிலாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/10 ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்த பருப்பு நல்லாவே வறுபடுச்சுங்க. உளுந்த பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியும் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து நம்ம சட்னி போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால் நீங்கள் கெட்டி சட்னியை எடுத்து வச்சுக்கிறேன். இட்லிக்கும் இந்த கெட்டி சட்னி, புதினா கெட்டி சட்னிக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.